ஹலோ வியூஸ், நம்ம அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2024-25 அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம அடுத்து பார்க்குற அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸ் மட்டுமே, உங்களுக்கு 4 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அதாவது என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸில். தென் அதேமாதிரி எம்எஸ்சி டிசிஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸ் வந்து இந்த 4 கோர்சஸ்க்குமே உங்களுக்கு வந்து May 31st வந்து லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு. இதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெப்சைட் பார்த்தீங்கன்னா cit.edu.in, இதுதான் வெப்சைட்டு. நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு கீழே வந்து அட்மிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எம்எஸ்சி அட்மிஷன்ஸ் 2024 சொல்லிட்டு. தென் இதில் உங்களுக்கு 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அட்மிஷன்ஸ் பேஜுக்கு போகும். citmscaadmissions.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 4 கோர்சஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதாவது சாஃப்ட்வேர் சிஸ்டம், டேட்டா சயின்ஸு, டிசிஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இந்த 4 கோர்சஸ் தான் எம்எஸ்சி 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸில் அவைலபிளாக இருக்குது. தென் ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி நீங்கள் இருந்திருக்கணும். அதாவது 75% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தென் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ஸ்க்குமே நீங்கள் யாரும் வந்து எந்தெந்த கோர்சஸ் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க. தென் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சிஐடி வெப்சைட்ல ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு அப்ளிகேஷன் சார்ஜ் 1200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னா, உங்களுக்கு அப்ளிகேன் ஃபோட்டோ, கம்யூனிட்டி, ஆதார் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, தென் 10th and 12th வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில் உங்களுக்கு சென்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. தென் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் ஓகேங்களா. உங்களுக்கு 2 hours மேக்ஸிமம் 100 marks எல்லா கொஷின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும் ஓகேங்களா. ஈச் ராங் ஆன்சர்ஸ்க்கு வந்து 0.5 marks வந்து ரிடெக்ட் ஆகும், 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து ரிடெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதேமாதிரி கிரேட் லெவன்லேருந்து இங்கிலீஷ்லேருந்தா இங்கிலீஷ்லேருந்து 10 marks, லாஜிக்கல் ரீசனிங் வந்து 20 marks, அர்த்தமெட்டிக் ரீசனிங் வந்து 20 marks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸ்லேருந்து 50 marks வந்து, மேக்ஸில் வந்து அல்ஜிப்ரா, கால்குலஸ், ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, டெக்னாமெட்ரி, அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. டேட் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கேண்டிடேட்ஸ் வந்து 12th வந்து பாஸ் ஆகிருக்கணும், எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. தென் அதேமாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் டேட்ஸ் வந்து வெப்சைட் இன்சைட் பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. தென் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ், போர்டு எக்ஸாம், தென் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, டெக்னிக்கல் இன்டர்வியூ பொறுத்து தான். தென் செமஸ்டர் ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செமஸ்டர் ஃபீஸ் வந்து 78,400 வரும். அட்மிஷன்ஸ் ஃபீஸ் வந்து 4,200 வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுதான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். செமஸ்டருக்கு வந்து 78,400, அட்மிஷன் ஃபீஸ் வந்து 4,200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து May 31st வந்து லாஸ்ட் டேட்டு. நான் எக்ஸாமினேஷன் சொல்லல ஓகேங்களா. அட்மிட் கார்டு, இன்டர்வியூ டேட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கம்ப்ளீட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. இதுதான் நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா, நீங்கள் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நியூ ரிஜிஸ்டர் அப்படி இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்டர் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் கேண்டிடேட்னா உங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணணும்னா, நியூஸ் யூசர்னா உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் 12th ரிஜிஸ்டர் நம்பர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, இந்த போர்டு, கம்யூனிட்டி, ஸ்டீம் ஓகேங்களா. இதை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி நியூ ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் தென் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் சைன் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸு, தென் வந்து என்னென்ன உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் என்ட்ரியல் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதுதான் வந்து சிஐடி அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜியில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கிறது. 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ராசஸ் கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக வேறு தகவல் வேணுன்னா கான்ஃபரன்ஸ் கம்மன் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.